நம்ம வந்து இப்போ கரெக்டாக தீபாவளி மந்தில் இருக்கோம். சில பேருக்கு பார்த்தா மண்டே தீபாவளின்னு சொல்லுவாங்க, சில பேர் எங்களுக்கு டியூஸ்டேன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஐஎஸ்ஆர்ஓவில் பார்த்தோன்னா அக்டோபர் 23 விடிய காலில் 12:07 தீபாவளி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. என்னென்னா அவங்க வந்து ராக்கெட் லான்ச் பண்ணியிருக்காங்க. நார்மலாக ராக்கெட் லான்ச் பண்ணாங்க, நம்மளும் நியூஸில் பார்த்துட்ருப்போம், கவுண்ட் டவுன்லாம் போவாங்க. இந்த ராக்கெட் வந்து ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது வந்து ஒரு ஹெவியஸ்ட் ராக்கெட்னு சொல்கிறாங்க, செல்லமாக ஃபேட் பாய்னு சொல்லுவாங்களா இந்த ராக்கெட்டை. எதுக்கு எதனால் இந்த பேர் வந்ததுன்னா பார்த்தா, எப்போ நார்மலாக ராக்கெட்ஸ் வந்து நமக்கே தெரியும் சில டன்ஸ்லாம் சொல்லுவாங்க, இதில் மொத்தம் 6 டன் இடம் இருக்கா அந்த ராக்கெட்லேயே. ஏன் இவ்வளோ பெரிய இடம்னு கேட்கும்போது தான் சொல்கிறாங்க, பிரிட்டனில் சேர்ந்த ஒரு கம்பெனி ஒன் வெப்னு. இவங்க என்னென்னா நார்மலாக இந்த ப்ராட்பேண்ட் சேட்டலைட்ஸ் தான் இவங்களோட மெயின். லாஸ்ட் இயர் பார்த்தோன்னா ரஷ்யா கூட சேர்ந்து இந்த மாதிரி சேட்டலைட்ஸ் அமைச்சிருக்காங்க அவங்களோட ப்ராட்பேண்டுக்கு. அப்போ என்ன பண்ணால், இப்போ இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக வேர்ல்டு ஃபுல்லாக கிடைக்கிறதுக்காக இப்போ இந்தியா கூட சேர்ந்து டை அப் பண்ணி மொத்தம் 36 ப்ராட்பேண்ட் சேட்டலைட்ஸ் அனுப்புகிறாங்களாம். இதனால் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியாலையுமே வந்து நல்ல நெட்ஒர்க் ஸ்பீட் இருக்குன்னு. ஆல்ரெடி இப்போவே நம்ம 4G 5Gன்னு போயிட்டுருக்கோம், நமக்கே ஈஸியாக இருக்குது. இப்போ எதாவது டவுன்லோட் பண்ணால் டக்குன்னு ஆயிடுது. இனியும் இனிமே இந்த மாதிரி ராக்கெட்ஸ்லாம் போனால் நம்ம இப்படின்றதுக்குள்ளே டவுன்லோட் ஆகிடும் போல் இருக்குது. இதோட நேம் வந்து ஃபஸ்ட்டு அவங்க என்ன வச்சுருந்தாங்கன்னா GSLV MK3 வச்சுருந்தாங்க. இப்போ வந்து மாற்றிட்டு LV M3 வச்சுருக்காங்க. ஸோ இது ஃபுல் ஃபார்ம் பார்த்தோன்னா லான்ச் வெஹிக்கல் மார்க் 3. ஸோ இது இந்தியாவுக்கு வந்து இது வந்து ஃபஸ்ட் டைம்லேயே அட்டெம்ப்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்ன்றனால இது வந்து நமக்கு ஒரு பெரிய நேமாகவே நிற்கிது. ஏன்னா அது பேர் சொல்லும்போதே நமக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியன் மிஷின் 1 இஸ் ஷெட்யூல் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ வீடியோஸ்லுமே பார்த்தா கூட நானே யோசிச்சேன், நியூஸ்லாம் வந்து பார்த்தா லான்ச் ஆகிற மாதிரி சொல்கிறாங்க, என்னென்ன தான் உட்காந்து பார்த்தா தான் தெரியுது இந்த மாதிரி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான மிஷின் வந்து இந்தியாவில் இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து பேக் டு பேக் வந்து ராக்கெட்ஸ் இந்த மாதிரி லான்ச் பண்ணணும்னு அவங்க சைட்லேருந்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இதுக்கு முன்னாடி யாருன்னு பார்த்தா நம்ம ஈலான் மாஸ்க் தான், ஸ்டார் லிங்க்னு ஒன்று வச்சிருக்காரு. இந்த மாதிரி சேட்டலைட் இன்டர்நெட் மாதிரி இந்த பூமியை சுற்றி சேட்டலைட் மாதிரி அனுப்பிச்சிக்கிட்டே இருக்காரு. ஒரு 4-5 சேட்டலைட் போயிட்டே இருக்கும் டெய்லியும். இந்த ஸ்பேஸ் எக்ஸ்லேருந்து ராக்கெட்ஸ் போயிட்டே இருக்கும், அங்கே போய் ஆர்பிட்டில் வந்து சேட்டலைட்டை விட்டு வந்துடும், அங்கேருந்து இன்டர்நெட் வர மாதிரி. யுக்ரைனுக்கே இப்போ அப்படி தான் இன்டர்நெட் கொடுத்துட்ருக்காங்க, ஏன்னா ரஷ்யா வந்து எல்லாத்தையும் அழிச்சிட்டானுங்க, மேலேருந்து தான் இன்டர்நெட் கொடுத்துட்ருக்காங்க. இப்போது ஒரு லேட்டஸ்ட் நியூஸ் என்னென்னா, சைனா மேலே இருக்க சேட்டலைட்லாம் வந்து சைனா வந்து அழிக்கிறதா அப்படி ஒரு நியூஸ் வந்துட்டுருக்கு. இந்த மாதிரி யோசிச்சு பாருங்க, வேர்ல்டு ஃபுல்லாக ஸ்டார்லிங் வச்சுருக்காங்க பூமியை சுற்றி, அந்தந்த நாடு வந்து எப்படி நீங்கள் எங்கே கேட்காம வைப்பீங்க எங்களுக்கு மேலே, நான் இது ஒரு பெரிய சண்டையாக வர கூட வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி வானத்தில் சேட்டலைட்டுக்கு சண்டை வந்து இப்போ போயிட்டுருக்கு. இதை பார்க்கும்போது எனக்கு அந்த ஞாபகம் தான் வந்தது. இப்போ எப்படி ஸ்டார்லிங்க் எப்படி ஸ்பேஸ் எக்ஸ் மூலிமா வேர்ல்டு ஃபுல்லாக சேட்டலைட் வச்சு அதில் மானிட்டைஸ் பண்ணுறாங்க, அந்த மாதிரி இப்போது இந்தியாவில் ஃபஸ்ட் டைம் இந்த ராக்கெட் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுவும் பிரிட்டன் கம்பெனி வச்சு ப்ராட்பேண்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது ஒரு முன்னோடியாக இருக்கும். இப்போ சப்போஸ் அம்பானி இருக்காங்க, ஜியோ, அதானி இப்போ டெலிகாம்குள்ளே வரப்போகிறதா சொல்கிறாங்க. இந்த மாதிரி 5G இப்போ வந்துச்சு, நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக இந்த சேட்டலைட்டு இன்டர்நெட் வர நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்படி வந்தால் யார் அதை மானிட்டைஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்கணும். இப்போ ஆளுக்கு சேட்டலைட், இப்போ ஐடியா ஒரு சேட்டலைட்டு, ஏர்டெல் சேட்டலைட்டு, இந்த மாதிரி எல்லாரும் வானத்தில் சேட்டலைட் வச்சிட்டாங்கன்னா, இந்த இவங்களாம் இருக்காங்களா இந்த சயின்டிஸ்ட் இந்த வானத்தை ரிசர்ச் பண்ணுறாங்களாம், அவங்களாம் வந்து ஈலான் மாஸ்க் கிட்ட ஒரு கோரிக்கை வச்சாங்க. என்னென்னா சேட்டலைட்டில் லைட் எரியும்ல, அதனால் அவங்க பூமிக்கு வெளியே அவங்களால பார்க்கவே முடியல டெலஸ்கோப்பில், இந்த லைட்டு வந்து அவங்கள மறைக்குது, அதனால் லைட் இல்லாத சேட்டலைட் அனுப்புங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இந்த மாதிரி பூமியை சுற்றி இந்த மாதிரி இன்டர்நெட் சேட்டலைட் வச்சிட்டாங்கன்னா வெளி உலகத்தையே பார்க்க முடியாது போல். அதனால பார்த்தா ஸ்டார்ஸ்க்கு வந்து சேட்டலைட்டாக இருக்கும். இப்போ போக தான் பார்க்கணும் இது எந்த மாதிரி போயிட்டுருக்கு, யார் யார் சேட்டலைட் இன்டர்நெட் அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப் அது போகிறாங்கன்னு நம்ம போக தான் பார்க்கணும்.